இந்தியாவில் ஜாதி எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக ஒழிஞ்சிச்சுன்னா அப்போ வந்து ரிசர்வேஷன் வேணாம் சார். ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன் சார். ஒரு வந்து ரன்னிங் ரேஸ் சார், 50 கிலோமீட்டர் ரன்னிங் ரேஸு, 3 பேர் ஓட போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஓடுத்தவனுக்கு வந்து 2 கை 2 கால் எல்லாமே நல்லாயிருக்கு. 2வது ஓட போகிறவனுக்கு வந்து 1 கால் மட்டும் இல்லை, 3வது ஓட போகிறவனுக்கு வந்து 2 காலுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஓடு போகிறவன் வந்து 50 கிலோமீட்டர் ஓடினா போதும், 2வது ஓட போகிறவனுக்கு 1 கால் இல்லாததுனால அவன் 40 கிலோமீட்டர் ஓடினா போதும், 3வது ஓட போகிறவனுக்கு 2 காலுமே இல்லை அவன் 20 கிலோமீட்டர் ஓடினா போதும். இதுதான் ரிசர்வேஷன். ஃபஸ்ட்டு பஸ்ஸில் இருக்கிறவங்க வந்து செகண்டில் 1 காலோட ஓடுறவன் வந்து பிசி, தேர்டில் 2 காலோட இல்லாமல் ஓடுறவன் வந்து எஸ்சி. இது தப்பா. 2 கால் இல்லாமல் ஓடுறான் அவனுக்கு வந்து 30 கிலோமீட்டர் ஓடினா போதும்னு சொல்கிறோம், இது தப்பா. ஏன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது சார், அதனால தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன் தரோம். ரிசர்வேஷன் மட்டும் இந்தியாவில் இல்லைன்னா மொத்த எஸ்சி எஸ்டி அப்படியே அமைக்கிறாங்க, அவங்க மேலேயே வர முடியாது. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு எப்படி இங்கே பிரசிடென்டாக இருக்காங்கன்னா எதை வச்சாங்க, அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி கோட்டாலாம் கொடுத்துக்கிறாங்க. பசங்களுக்கு வந்து எஸ்சி காஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு 600-700 something, மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் 1500 ரூபாய், அந்த மாதிரி டிஃபரன்ஸ் வேணாம்னு சொல்ற, எல்லாருக்குமே ஈக்குவலா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் நல்லா தான் இருக்காங்கன்னா யார சொல்றீங்கமா? எல்லாரையும் சொல்லல, நானு நல்லா இருக்கிறவங்கள சொல்றேன். நானு இடஒதுக்கீடு வேணாங்கிறதுக்காக நீங்க அந்த கருத்தை வச்சீங்க, அதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னார் ஐயா. சொன்னாரு ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறதால நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க, ஓட்டப்பந்தயத்துல யார் முன்னாடி ஓடி வராங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நினைக்கிறீங்க. அவர் சொன்னார் ஒரு உதாரணம், 100 மீட்டருக்கு பின்னாடி ஒருவர் ஒரு நிக்க வச்சு உங்களுக்கு 100 மீட்டருக்கு முன்னாடி நிக்க வச்சு ஓட விடும் போது பின்னாடி வருவதற்கான வாய்ப்பு குறையுது. இன்னும் சொல்லணும்னா உங்களோட பக்கத்திலேருந்து ஓடி வர்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு உங்களுடைய உடல் திறன் இருக்கு, சில பேருக்கு பார்வை இல்லாதவங்க கூட ஓடி வர வேண்டிய நிலைமை இருக்கு, ஓடி வர முடியாத கால் ஊனமுற்றவங்களும் கூட ஓடி வர வேண்டிய நிலைமை இருக்கு. அதாவது இதை சொல்றதுக்கு உதாரணம், அது போல வீக்க செக்ஷன் இருக்கிறாங்க. நீங்க இருக்கிற சூழல், சென்னையில் இருக்கிற சூழல் வச்சு பேசுறீங்க, எத்தனை கிராமத்துக்கு வந்திருக்கீங்க, கிராமத்தில் இருக்கிற சூழல் தெரியுமா? கிராமத்தில் இன்னைக்கும் பிறந்த ஜாதி அடிப்படையில் அவங்க தொழில் செய்யணுங்கிற ஒரு நிலைமை இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? அவங்க அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் மறுக்கப்படுறது உங்களுக்கு தெரியுமா? இது எதுவுமே தெரியாது. சமூக நீதிங்கிறது பெரிய வரலாறு கொண்ட ஒரு விஷயம், அது உங்களுக்கு முழுவதும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. எல்லா சமூகமும் சமமாக மதிக்கப்பட வேண்டும், ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லாம அவங்க கீழே இருக்கிறாங்க, கீழே இருக்கிறவங்க கை தூக்கி மேல விடணும். அந்த கை தூக்கி விடுற விஷயம் தான்